சில தினங்களுக்கு முன்பு இப்படத்தின் தட்டாலட்டம் தாங்க என்ற முதல் சிங்கிள் டிராக் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இப்பாடலை பிரபல பின்னணி பாடகரான எஸ் பி பாலசுப்பிரமணியன் பாடியுள்ளார் இதனைத் தொடர்ந்து உலாலா என்ற இரண்டாவது சிங்கிள் டிராக் வெளியாகி பட்டியை கிளப்பி வருகிறது இந்நிலையில் இப்படம் பொங்கலுக்கு வெளியாவதில் ரஜினிக்கு விருப்பம் இல்லை என தகவல் வெளிவந்துள்ளது அதற்கு இந்த ஆண்டில் இதுவரை காலா டூ பாயிண்ட் ஓ என இரு படங்கள் ரஜினியின் நடிப்பில் வெளியானது அதுவும் டூ பாயிண்ட் ஓவிற்கும் வேட்டாவிற்கும் வெறும் ஒன்றரை மாத விடைவெளி தான் உள்ளது இதனால் ரஜினி படத்திற்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைந்து விட்டதாகவும் தோன்றுகிறது மேலும் அஜித் நடிப்பில் விஸ்வாசம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதால் அந்த படம் ரொம்ப நாள் கழித்து ரிலீஸ் ஆவதால் அதற்கு தான் அதிகமான எதிர்பார்ப்பு இருப்பதாக ரஜினிக்கு தோன்றியதாம் இதனால் பேட்டா படத்தை பொங்கலுக்கு வெளியிட வேண்டாம் எனவும் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் செய்யலாம் என ரஜினி கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க பேட்டா படம் வந்து பொங்கலுக்கு வரணுமா இல்லைன்னா தமிழ் புத்தாண்டுக்கு வரணுமா உங்களுடைய விருப்பங்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல சினிமா செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சிபிளையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னோடய சேனலில் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நன்றி